ராமாஞ்சலயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணிதிநாயமேனே அஸ்மத்குருர்பகவதோஸ்யதயைகசிந்தோ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகபார்த்தபோதம் த்ரையந்ததேசிகயதீந்திரசடாதிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதிகருணாத்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்திஹ ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தத்தில் வைஷ்ணவர்களுடைய அனுஷ்டானங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு. அதை மூணு பாகமாக பிரித்து சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அதில் மூணாவது பாகம் நித்திய வியாக்கியானம் என்று பெயர். நித்தியம் அப்படிங்கிறது எம்பெருமானான அருளை செய்த கிரந்தம். அதுக்கு வியாக்கியானம் இந்த கிரந்தம் ஆரம்பிச்சிருக்கு, இந்த பாகம் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல கிருஷ்ணவர்களுடைய அனுஷ்டானங்கள், நித்தியப்படியான அனுஷ்டானங்கள், அதை பற்றி சாதிக்கிறார். 557வது திருநாமத்திலிருந்து நித்திய வியாக்கியானம் அப்படிங்கிற பாகத்தில் உள்ள விஷயங்கள் ஆரம்பம். 557வது திருநாமத்திலிருந்து இருக்கக்கூடிய திருநாமங்கள் முதல்ல சிலதை பார்க்க போகிறோம். கைங்கரிய கால அவசிய அனுசந்தேயார்த்த விசேஷவித் சமயாச்சார நியமாத்யாயோக்த ஆவசியகத்வவித் வைஷ்ணவஸ்ரீ தர்மசாஸ்திரோதீரிதாவசியகத்வவித் ஆரம்ப மந்திர நிர்ணேதா சாத்விகத்யாக சாதகஹ ராத்ரியந்தோத்தான சமய ஹரிகீர்த்தன சாதகஹ. முதலிய பிரணாமங்கள் இருக்கின்றன. முதலில் கைங்கரிய கால அவசிய அனுசந்தேயார்த்த விசேஷம் இது என்று காலை நெருங்கிலிருந்து ஆரம்பித்து ராத்திரி பயணத்துக்கு தூங்குவதற்கு போகும் வரை நம்ம செய்ய வேண்டிய கர்மங்கள் அனுஷ்டானங்கள் என்ன என்பதை பற்றி இனி விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். இதுக்கு தான் ஆன்மீகம் அப்படிங்கிற பெயர். செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக, இதற்கு அடுத்தது அது, அதற்கு அடுத்தது அது, அதற்கு அடுத்தது அது, இன்னும் கோர்வையாக வச்சுண்டு அது எம்பெருமானுக்கு கைங்கரிய ரூபமாக அதை செய்யணும் என்பதாக நம்ம பெரியவர்கள் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதை ஆரம்பிக்கும் போது முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் சாதிக்கிற கைங்கரிய கால அவசிய அனுசந்தேய அர்த்தம் இது. கைங்கரியம் செய்யும் போது கட்டாயம் மறக்காமல் நினைக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு. அவசிய அனுசந்தேயம் மறைக்கவே கூடாது, நினைவில் வச்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்றாவது விஷயம், இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யும் போது ரொம்ப பிரீதியுடன் செய்யணும். பகவானுக்கு செய்யறதுக்கான ஒரு ஸ்நேகம், ஒரு பக்தி அதோடு கூட செய்யணும். ஏதோ கடனேன்னு செய்யக்கூடாது. காற்றால் சந்தியாவதனம் பண்ணும்போதோ, இல்லை வேற அனுஷ்டானங்களோ, இல்லை திருவாராதனமோ, சாயம் சந்தியாவந்தனமோ, இந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஆராதனை. ஆர்த்தனம் அப்படின்னா பிரீணனம்னு அர்த்தம். ஆராதனம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பிரீதியை கொடுக்கும் செயல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கே அதனால் எம்பெருமானுக்கு இது பிரீத்தியை கொடுக்கும். அதை நினைச்சிருந்து நாம் ரொம்ப பிரீத்தியுடன்
ரொம்ப பக்தியுடன் செய்யணும். ஸ்ரீ ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் ஒரு விஷயம் சாதித்தார், இது கர்மாதி பக்தியந்தம் குறியாத் பிரீத்தியைவ காரிதா. கர்மயோகமாகட்டும் ஞான யோகமாகட்டும் பக்தி யோகமாகட்டும் பிரீத்தியினாலேயே அனுஷ்டானம் பண்ணணும், கடனேன்னு செய்யக்கூடாது. ஏதோ இது ஆச்சு சந்தியாவதம் ஆச்சு சந்தியாவதமாக ஆச்சு அப்பா சந்தியாவதம் ஒழிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரீத்தியோடு செய்யணும் அப்படிங்கிற ரீதியில் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் மோட்சத்துக்கு உபாயமாக அனுஷ்டானம் பண்ணும்போது பிரீத்தியவா பிரீத்தியோடு கூட செய்யணும் என்ன. இது பிரம்மஜானிக்கு சொன்ன விஷயம். பிரம்மஜானியாக இருக்கிறவன் பிரம்மத்தை குறித்து உபாசனம் பண்ணக்கூடியவன் பிரீத்தியோடு பண்ணணும் அப்படின்னு ஆளவந்தார் சொன்ன விஷயத்தை இங்கே சுவாமி தேசியன் கையில் எடுத்துருக்கார். அது பிரம்மஜானிக்குன்னு மாத்திரமில்லை, எல்லாருக்குமே அது சொன்னதாக எடுத்துக்கலாம். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மாத்திரம் இல்லை, எந்த அனுஷ்டானமும் எடுத்துக்கலாம். சந்தியாவந்தனத்தில் ஆரம்பித்து இருக்கக்கூடிய ஆஜ்ஞா கைங்கரியங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அனுஜா கைங்கரியம் அப்படிங்கிறது கோயிலில் போய் நாம் செய்யக்கூடிய சாமரம் கோலம் போடுதல் விளக்கேற்றுதல் குடைபிடித்தல் முதலான கைங்கரியங்கள் தீர்த்தம் கொண்டு வருதல் இதெல்லாம் அனுஜா கைங்கரியம் என்பவர். எதுவானாலுமே சரி அதை பிரீத்தியோட தான் செய்யணும். அதை செஞ்சு செஞ்சு பகவானுக்கு அதை சமர்ப்பிக்கிறபடினால மனசில் ஒரு பக்தி இருக்கும். பக்தி தான் பிரீத்தி, பக்தியில பிரீத்திங்கிற அம்சம் தானே அதிகம். அது செய்யணுமே தவிர ஒரு கூலிக்காக செய்கிறதோ இல்லை ஒரு கட்டாயத்துக்காக செய்கிறதோ செய்யாட்டா வைவாங்கத்துக்காக செய்கிறதோ இதெல்லாம் சாதாரணமான காரியம், சாதாரணமான மனுஷர்கள் செய்யலாம். ஆனால் சீவ இஷ்டவனாக இருக்கிறவன் இது மொத்தமுமே பகவான் விஷ்ணுவுக்கு ஆராதனம் அப்படிங்கிறபடினால இவன் ரொம்ப பிரீத்தியோடு இது செய்யணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரத்தில் சரமஸ்லோக அதிகாரத்தில் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்க. சரணாகதி பண்ணி முடித்தவன் கூட இந்த அனுஷ்டானங்களை பிரீத்தியோட பண்ணணும் அப்படிங்கிற சரணாகதி தான் பண்ணியாச்சே அப்படின்னா கூட சரணாகதி பண்ணினவன் எதுக்கு சந்தியாவந்தனெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் எம்பெருமானுக்கு ஆராதனமாக இருக்கிறபடினால இது பிரீத்தியோடு பண்ண வேண்டிய ஒரு அனுஷ்டானம் இதெல்லாம். இப்போ இதில் பிரீத்தி தான் முக்கியம், பகவானுடைய ஒரு அவனுடைய பிரீத்தி தான் நமக்கு உத்தேசியம், நம்முடைய பிரீத்தி முக்கியம், பகவானுடைய பிரீத்தி உத்தேசியம். உத்தேசம்னா என்ன கேட்டான்னா நம்ம சந்தியாவந்தனத்தை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்காக சிவகதாத்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எம்பெருமானுடைய பிரீத்திக்காகவே இதை நாம் பண்ணுறோம், நாம் நம்ம அவங்ககிட்ட சிநேகத்தோடு பண்ணுறோம். ஆக கட்டாயம் மறக்கக்கூடாத விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் என்ன கேட்டால் ஒன்று நாம் ஸ்நேகத்தோட பிரீத்தியோட பக்தியோட பண்ணணும், ரெண்டாவது எம்பெருமானுடைய கைங்கரியமாக நினச்சி பண்ணணும். இதை எம்பெருமானுடைய திருவள்ள முகப்பாக நினச்சி பண்ணணும், நம்ம ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இதில் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதனால்தான் சங்கல்பம் பண்ணத்தையே ஸ்ரீ பகவதாத்மியா ஸ்ரீ பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லா சங்கல்புமே அப்படிதான் அப்படின்னு வச்சிருக்கா நம்ம பிரிவாள்தான். எம்பெருமானுடைய பிரீத்திக்காகவே பண்ணுவோம், பிரீத்தி அர்த்தம் அப்படின்னா அதுதான் பிரயோஜனம், அதுக்காகவே தான் நாங்கள் இதை பண்ணுறோம் என்ன அர்த்தம். அப்படி பிரிவாக ஏற்பாடு பண்ண இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே முதல்லையே சாதிச்சிருக்க. அதனால் அவசிய அனுசந்தேய கட்டாயம் மறக்கக்கூடாத விஷயத்தை சாதித்தவர் என்ன அர்த்தம். கைங்கரிய கால அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லை, கைங்கரிய காலம் அப்படிங்கிறத பஞ்ச அந்த நம்ம செய்கிற அனுஷ்டானம் எல்லாமே கைங்கரியம்தான். கைங்கரிய காலங்கிறது இது நான் காத்தாலும் தூங்கி இருந்து பத்துக்கு போகிற வரைக்கும் எல்லாமே கைங்கரிய காலம்தான், எல்லாமே பகவானுக்கு செய்ய கைங்கரியம்தான். கைங்கரியம்னா எம்பெருமானுடைய ஆஜ்ஞையை நாம் செய்யணும், அதனால் அது கைங்கரியமாக இருக்கும், பகவானுக்கு தொண்டு பண்ணணும் அதனால் அது கைங்கரியமாக இருக்கு. அதனால் இதெல்லாம் சாஸ்திரியமான கைங்கரியங்கள் அப்படிங்கிறத முதலே சொல்லியிருக்கார். அது வச்சு இந்த திருநாமத்தில் கைங்கரிய கால அவசிய அனுசந்தேய அர்த்த விசேஷம் என்ன திருநாமம் இருக்குது.
அடுத்தது நாம் சமயாச்சார நியம அத்தியாயோக்த ஆவசியகத்துவம் இது. இன்னும் அடுத்தது நாம் சமயாச்சார நியமத்தில் சொல்லப்பட்டதும் கட்டாயமே என்று அறிந்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சமயாச்சார நியமம் அப்படிங்கிறது ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பாகம், அது ஒரு அத்தியாயம். அது அதுல சில விசேஷ தர்மங்கள், வைஷ்ணவர்களுக்கான விசேஷ தர்மங்கள்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. பொதுவாக தர்மங்களை சொல்றதுக்குன்னு வந்தது தர்மசாஸ்திர கிரந்தங்கள், மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, கௌதவ தர்மசூத்திரம் முதலானதெல்லாம் தர்மங்களை சொல்றதுக்காகவே வந்த தர்மசாஸ்திர கிரந்தங்கள் அப்படின்னு பெயர். அதே மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதைகள்ல கூட சில இடங்கள்ல சில தர்மங்கள் சொல்லியிருக்கா, அதெல்லாம் விசேஷ தர்மங்கள், அதாவது வைஷ்ணவர்களுக்கான தர்மங்கள். தர்மசாஸ்திரங்கிறது பொதுவானது, வைஷ்ணவர்கள் மாத்திரமில்லை எல்லாருக்குமே பொதுவானது. தர்மசாஸ்திரங்கள்லாம் பொதுவா வைதிகால இருக்கிறவா எல்லாருமே இந்த தர்மசாஸ்திரங்கள் படி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வச்சுருக்கா, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா பாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடிய சமயாச்சார தர்மங்கள் அப்படிங்கிறது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்குன்னு பிரத்யேகமாக, அவர்களுக்குன்னு விசேஷமாக வந்தது. முதலே நம்ம பார்த்தோம் தர்மசாஸ்திரத்துல சொன்னதுக்கும் இதுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு. அதாவது தர்மசாஸ்திரத்துல சொன்ன விஷயம்தான், அதையே விசேஷமா செய்யணும் அவ்வளவுதான். தர்மசாஸ்திரத்துல சொன்னதுக்கு நேர் எதிராக இது சொல்லிட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். மகர்ஷிகள் என்ன சொல்றாலோ அதே விஷயம்தான், அதுல விசேஷமான சில அம்சங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் கலக்க வேண்டியிருக்கு. பொதுவா செஞ்சா அது பொதுவான விஷயம், வைஷ்ணவர்களுக்கு விசேஷமாக விஷ்ணுவனுடைய ஆராதனம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் அதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த இதுல சொல்ற சமயாச்சார நியமத்தை அந்த அத்தியாயத்துல அதை சுவாமி தேசிய இங்க ஆரம்பத்துல குறிப்பிடுற. அதான் சமயாச்சார நியம அத்தியாயோக்த ஆவசியகத்துவம் இது. இதே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட சாமானிய தர்மங்கள், அது பிராமணர்களுக்குன்னு பொதுவான தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் என்னென்ன இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். ஸ்ரீவைஷ்ணவர்களுக்குன்னு விசேஷமாக ஸ்ரீ சாஸ்திர சம்ஹிதை முதலானதில் சொல்லப்பட்ட இந்த சமயாச்சார அத்தியாயம், சமயாச்சார நியமாத்தியாயம் பேர், அதுல சொல்லப்பட்ட ஆச்சார அதிகள் அனுஷ்டானங்கள் என்னவோ அதுலயும் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்துருந்து நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லை, ரெண்டும் சேர்ந்து செய்ய முடியும் என்பதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்த விஷயம், வைஷ்ணவ ஸ்ரீ தர்மசாஸ்திர உதீரித ஆவசியகத்துவது. வைஷ்ணவ தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதும் கட்டாயமே என்பதை அறிந்தவர். முதலே சொன்ன மாதிரி வைஷ்ணவ தர்மசாஸ்திரம் அப்படின்னு சில பாகங்கள் இருக்கு. தர்மசாஸ்திரங்கிறது பொதுவா எத்தனையோ, அப்போ ஆவஸ்தம்பருடைய சூத்திரம் இருக்கு, கௌதமருடைய சூத்திரம் இருக்கு, தர்மசாஸ்திரங்கள் விஸ்தாரம் பெருசா இருக்கு, பல ரிஷிகள் பண்ணியிருக்கா. வைஷ்ணவ தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறது விசேஷமானது. இது வந்து உதாரணமா மகாபாரதத்துல ஆஸ்வமேதிக பருவத்துல இந்த வைஷ்ணவ தர்மசாஸ்திரம் அப்படின்னு ஒரு பாகம் ஒண்ணு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சாண்டில்ய ஸ்மிருதி, ஹாரித ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்ல கூட வைஷ்ணவர்களுக்கான விசேஷ தர்மங்கள் இருக்கு. மகாபாரதத்துல பல இடத்துல இருக்கு. இந்த வைஷ்ணவ தர்மசாஸ்திரங்கள்ல சொன்னதையும் நம்ம கட்டாயம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்ற. பொதுவான தர்மங்களையே விசேஷமா ஆக்குறது தான் வைஷ்ணவ தர்மம். இப்ப சந்தியாவந்தனம் இருக்கு, அது எப்படிங்கிறதா வளர்க்குறது பின்னாடி, இதெல்லாம் ஒரு 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 அனுஷ்டானமே எப்படி விசேஷமாகும் அப்படிங்கறதுதான் இப்ப வரப்போகுது பின்னாடி. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த கிரந்தத்துல எல்லாருக்கும் சிராத்தம் பண்ணும்போது
சாத்தங்கிறது பகவானுக்காக ஆராதனை, சாத்தங்கிறது பித்திருக்களுக்கான ஆராதனை, ரெண்டு இருக்கு. பொதுவான தர்மம் என்ன கேட்டானா, சாத்தங்கிறது பித்திருக்களுக்கான ஆராதனம் அப்படிங்கிறது பொதுவா எல்லா தர்மசாஸ்திரங்கள்லயுமே இருக்கு. பித்ரு பிதாமக பிதாமகளை உத்தேசிச்சு சாத்தம் பண்றதாக எல்லா தர்மசாஸ்திரங்கள்லயும் இருக்கு. வைஷ்ணவர்கள் சாத்தம் பண்ணும்போது ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு எம்பெருமானுடைய ஆஜ்ஞையினாலே எம்பெருமானுடைய பிரீதிக்காக சாத்தம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்ப பித்ரு பிதாமக பிதாமகள் இருந்தா கூட அவா வழியா எம்பெருமானுக்கு தான் பிரீத்தி அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கான். சிவா பித்ரு பிதாமக பிதாமகாவுக்கு அந்தரியாமியாக, நம்மளுடைய பித்திருக்களுக்கு அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கிற அப்படின்னா அவனை குறித்து தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் நடக்குது. இந்த சாஸ்திரமே அவனை குறித்து தான் நடக்குது. சாஸ்திரம் சொன்னபடி சாஸ்திரம் அது நடக்க போகுது. பலன் வந்து எம்பெருமான். அதனால எப்படியானால் யாகத்தில் எம்பெருமான் வந்து யாக பலனை ஏற்றுக்கிறானோ அந்த மாதிரி சாஸ்திரத்திலையும் அப்படிதான். யக்னேஸ்வரா ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தா அவ்யாத்மா ஹரி ஈஸ்வரோத்திர அப்படின்னு சாத்தியத்தில் மந்திரமே இருக்கு. யஜ்ஞேஸ்வரனான நாராயணன், யஜ்ஞேஸ்வரனான ஹவி, ஹரி அவன் தான் ஹவ்ய கவ்ய பூக்தா அப்படின்னு. அதாவது பித்திருக்களுக்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய கவ்யம்னு பெயர், தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஹவ்யம்னு பெயர். இந்த ஹவ்யமாகட்டும் கவ்யமாகட்டும் பித்திருக்களுக்கு சமர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், போக்தா இதுல இதை அனுபவிக்கிறவன் யார் அப்படின்னா விஷ்ணு தான். எதுவானாலும் சரி விஷ்ணு வரைக்கும் தான் போறது. இப்போ ஹவ்ய சமர்த்த கவ்ய போக்தா அவ்யாத்மா ஹரிஹி ஈஸ்வரா அத்திர அப்படிப்பட்ட பகவான் ஹரி இது எழுதிருக்க தத் சன்னிதானாத் அபயாந்த சத்யா ரக்ஷாமுக்தி அவன் இருக்க அப்படின்னால இந்தியா இருக்கக்கூடிய ராட்சசர்களோ அசுரர்களோ மறைந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் போய் இந்த வைத்திய கர்மா அழகா நடக்கும் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அதனால சாத மந்திரங்கள்ல பல இடத்துல இந்த விஷயம் வரும். அதனால பகவானை குறித்து தான் சாத்தம் நடக்குது. அதனால பொதுவா சாத்தங்கிறது பித்திருக்களை குறிச்சு சிராத்தம் அப்படிங்கிறது பொதுவான தர்மம். பித்திருக்களுக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை குறிச்சு சிராத்தம் அப்படிங்கிறது வைஷ்ணவ தர்மம். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையே, வித்தியாசம் இல்லை இல்லை, இதுக்கு அதுக்கு விரோதம் இல்லை. ஏன்னா பகவானை குறித்து அப்படின்னா அப்போ பித்திருக்களை குறித்து இல்லைன்னு ஆகாது. ஏன்னா பித்திருக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை குறித்து தானே. அப்போ அந்த அந்த துவாரமாக அவர்கள் இருக்கா, இவா வழியாக தான் பகவானுக்கு போடுது. அதனால பித்திருக்களுக்கும் திருப்தி வருது, பகவானுக்கும் திருப்தி வருது. பகவத் பிரீத்தி அப்படிங்கிறது பரம உத்தேசமா இருக்கு. பித்திருக்களுடைய பிரீதியும் அவாந்தர உத்தேசமாக இருக்கு. இதுவும் இல்லைன்னு சொல்லல அப்படின்னு சாத்தமானது வைஷ்ணவமான ஒரு சாத்தமா இருக்கு. இந்த மாதிரிதான் எந்த கர்மத்தை எடுத்தாலுமே அதுல தர்மசாஸ்திரங்கள் சொன்ன ரீதியும் நாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு கூடவே வைஷ்ணவ தர்மம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதையும் செய்யணும். சாதத்துல கடைசியில சிவாஜி சேர்த்துக் கொள்ளுதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதாவது சுவாமிகளாக எழுந்தொள்ளி இருக்கிறவா அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துக்கிற வழக்கம் இது வைஷ்ணவ தர்மம். வைஷ்ணவனா இல்லாதவா இந்த காரியத்தை செய்யறது கிடையாது. ஆனால் வைஷ்ணவர்கள் சாத்தியத்துக்கு பிரார்த்திக்கும் போதே சுவாமிகளை பிரார்த்திக்கும் போதே மாதிரி சாத்தியத்தை நடத்தி கொடுக்கணும், சிவா தீர்த்தம் சாதித்து சொல்லணும் அப்படின்னு தான் பிரார்த்திப்பான். முதல்ல சாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடியும் சுவாமிகளை பிரார்த்திக்கும் போது ஒரு பரிபாஷையா பிரார்த்திக்கும் போது மாதிரி சாதம் வருது தேவர் இருந்து நடத்தி கொடுக்கணும், சிவா தீர்த்தம் சாதித்தரணும் அப்படின்வா. அது முக்கியம், அது சாதத்தை வைஷ்ணவம் ஆக்கணும். ஏன்னா அந்த சாதத்துல நிமந்திரணமாக சொல்லி அங்க வந்து இருக்கக்கூடிய பிராமணர் ஒரு பித்ரு பிதாமக பிரபிதாமகங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர், அவர் பிதாவாவோ விஸ்வே தேவராவோ விஷ்ணுவாவோ ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ அவர் பித்திருக்கள் அப்படிங்கிற வேஷத்தில் இருக்கார். அது மாத்திரமில்லை அவர் வைஷ்ணவன்.
அச்சுத்திருக்கள் மாத்திரம் இல்ல, அவர் வைஷ்ணவராகவும் இருக்கிறபடினால அவருடைய சிவா தீர்த்தம் நமக்கு உத்தேசியமா இருக்கு. அதனால அது வைஷ்ணவ தர்மம், வைஷ்ணவ தர்ம சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு விசேஷமான தர்மங்களை எல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்கு. பல இடத்துல அங்கங்கே இருக்கு. நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, வைஷ்ணவஸ்ரீ தர்மசாஸ்திர உதீரித ஆவசியகத்துவ விசேஷம்னு சொன்ன மாதிரி வைஷ்ணவ தர்மசாஸ்திரங்களில் சொன்னதை உபேட்சை பண்ணக்கூடாது, அதுவும் கட்டாயம் செய்யணும். தர்மசாஸ்திரம் தானே எனக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. வைஷ்ணவ தர்மம் என்னங்கிறத பார்த்து அதையும் நாம் அனுஷ்டானம் பண்ணணும். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கூட ஆன்மீகங்கள், அதாவது காத்தாலேருந்து எப்படி பண்ணணும், வைஷ்ணவன் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் முதலானதெல்லாம் விஷ்ணு புராணத்துலேயும் விரிவாக இருக்கு. இது மாதிரி பல தர்மங்கள் பல பல இடங்களில் இந்த வைஷ்ணவ தர்மங்களை சொல்லியிருக்கான். அதெல்லாமும் ஆவசியகம், அதெல்லாமும் கட்டாயம் நாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது என்பதை சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அடுத்த திருநாமம் 560, ஆரம்ப மந்திர நிர்ணேதா. ஆரம்ப மந்திரத்தை நிர்ணயம் செய்தவர் என்ன? ஆரம்ப மந்திரம் அப்படின்னா எந்த கர்மாவும் ஆரம்பிக்கும் போது முதலில் சொல்ல வேண்டிய மந்திரத்துக்கு ஆரம்ப மந்திரம் அப்படின்னு பெயர். வைஷ்ணவ தர்மப்படி முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். பொதுவாக கர்மம் ஆரம்பிக்கும் போது ஆசிரமணம், பிராணாயாமம், சங்கல்பம் இதெல்லாம் இருக்கும். இந்த கர்மாவானதுமே பாதவ பிரக்ஷாலிய விராட்சமியா ஆரம்பிக்கும். கை கால்லாம் ஆரம்பிக்கோங்கோ, கை கால்லாம் சுத்தமாக இருக்கணும், அதுக்காக ஆரம்பிக்கணும். வீராட்சமியானா ரெண்டு ஆசிரமணம் வரணும், இதுவும் ஒரு சுத்தியில் சேர்த்து அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து அப்புறம் பிராணாயாமம் பண்ணி அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணி ஆரம்பிக்கணும். சங்கல்பம் அப்படிங்கிறது நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் அப்படிங்கிறதாக முன்னாடி சொல்றதுக்கு பிரதிஜை பண்றதுக்கு சங்கல்பம் அப்படின்னு பெயர். பிராதஸ்பந்தியம் உபாசிஷியே, நான் பிராதஸ்பந்தியா வந்தனம் பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பம். அதுக்கப்புறம் அதை பண்ணணும். சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் தான் ஆரம்ப மந்திரம் அப்படிங்கிறது. கிருதஞ்ச கரிஷ்யாமி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரம். உதாரணமா சந்தியாவந்தனத்தில் சொல்றதா இருந்தா, கிருதஞ்ச கரிஷ்யாமி பகவன் நித்தியேன பகவத் பிரீத்தியர்த்தேன மகாவிபூதி சாதுராத்ய பகவத் வாசுதேவ பாதாரவிந்தார்த்தனேன பிராத சந்தியா வந்தனாக்கேன பகவத் கர்மனா பகவந்தம் வாசுதேவம் அர்த்தயிஷ்யாமி அப்படின்னு ஆரம்பம். அப்புறம் பகவதோ பலேன பகவதோ வீரியன பகவத தேஜசா பகவத கர்மனா பகவத கர்ம கரிஷ்யாமி பகவதோ வாசுதேவஸ்ய அப்படின்னு ஒரு மந்திரம். இதையும் சேர்த்து சொல்லணும். பொதுவாக பொது தர்மசாஸ்திரங்களில் இந்த விஷயம் இருக்காது, ஆனால் வைஷ்ணவ தர்மசாஸ்திரங்களில் இந்த விஷயம் இருக்கு. நான் இந்த கர்மாவை பண்ண போகிறது பகவன் நித்தியன பகவத் பீத்தியத்தேன மகாவிபூதி சாதுராத்த பகவத் வாசுதேவ பாதாரவிந்தார்த்தனேன எம்பெருமானுடைய திருடி தாமரை, அந்த திருடி தாமரையிலே அர்ச்சனம் மாதிரியாக இந்த கர்மாவை பண்ணுறேன். எந்த அனுஷ்டானம் இந்தியா அப்படின்னா பகவத் ஆராதனமானாலும் சரி, இல்லை சந்தியா வந்தனத்திலே நான் வச்சு எதுவானாலும் சரி, ஸ்மார்த்த கர்மாவானாலும் சரி, ஸ்மார்த்த கர்மானா உபநயனம் விவாகம் கிரகப்பிரவேசம் முதலானதெல்லாம் ஸ்மார்த்த கர்மான்னு பேர். ஸ்மிருதியில் சொன்னதுக்கு ஸ்மார்த்த கர்மான்னு பேர். எதுவானாலும் சரி ஆரம்பத்தில் இந்த மந்திரம் உண்டு, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணணுங்கிறது வைஷ்ணவ தர்மம். அதைத்தான் ஆரம்ப மந்திர நிர்ணேதா அப்படிங்கிற இந்த ஆரம்ப மந்திரத்தை நிர்ணயம் பண்ணவர். இந்த கட்டாயம் சொல்லணும் அப்படிங்கிறதை நிச்சயமாக அடித்து சொன்னவர் என்ன அர்த்தம். அடுத்தது நாமும் சாத்திக தியாக சாதக. சாத்திக தியாகத்தை சாதித்தவர் என்ன அர்த்தம். சங்கல்பம் ஆரம்ப மந்திரம் ஆனவுடனே சாத்திக தியாகம் என்ன ஒன்று பண்ணணும்.
எல்லா கர்மாவிலுமே சாத்விக தியாகம் பண்ணணும். இது பகவான் ஏதான் ஆரம்பிக்கும். சாத்விக தியாகம் பண்ணும்போது கை கூப்பிட்டு போகணும். சங்கல்பம்லாம் பண்ணும்போது ஒரு கை மேல இன்னொரு கையை வச்சுட்டு வலது தொடையில் வச்சு சங்கல்பம் வாங்கணும். இது எல்லாருக்கும் தெரியும். அது முடிஞ்ச உடனே சாத்விக தியாகம் பண்ணும்போது கை கூப்பிட்டு சாத்விக தியாகம் பண்ணணும். பகவானேவ சுனியாமிய சுரூப ஸ்திதி பிரவருத்தின்னு ஆரம்பிக்கும். இது சுருக்கமாக சொல்றதா இருந்தா சின்ன பசங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொடுக்குதா. சந்தியா வந்தத்துல பகவானேவ பிராத சந்தியா வந்தனாச்சம் கர்ம சுஸ்மை சொப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி. பகவானே அவன் தானாகவே இந்த பிராத சந்தியா வந்தனம் என்கிற இந்த அனுஷ்டானத்தை ஸ்வஸ்மை தனக்காக சொப்ரீதையே தன்னுடைய பிரீதிக்காக ஸ்வயமேவ தானாகவே காரயதி செய்து வைக்கிறான் என்று அர்த்தம். அதாவது நான் சந்தியாவந்தனம் பண்ண போறேன், இது நான் பண்றேன்னு இல்லை, பகவான் தான் என்ன கொண்டு பண்ணி வைக்கிறான். நான் பண்றது இல்லை, இல்லை பகவான் தான் பண்றான். என்ன ஒரு கருவியா வச்சுட்டு இருக்கா, ஒரு வீணையை எடுத்து வீணா தானம் வாசிக்கிற மாதிரி என்னை கொண்டு இந்த கர்மாவை பண்ணி வச்சிருக்கான் என்ன அர்த்தம். யாருக்காக அப்படின்னா தனக்காகவே அப்படின்னா தனக்காகவே பகவான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா யாருடைய பிரீத்திக்காக அப்படின்னா தன்னுடைய பிரீத்திக்காக. அதனால ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ செய்கிறனும் அவன்தான், பலனை அனுபவிப்பனும் அவன்தான், ஸ்வயமேவ காரியத்தை என்ன ஒரு கருவியாக தான் பகவான் வச்சு இந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னு இதை முதல்ல அனுசந்தானம் பண்ணணும். எந்த கர்மா பண்ணும்போதும் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற பாவம் இருந்தால் அது தப்பு. ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. இல்லை ரெண்டு பாவம் கூடாது, ஒன்று நான் செய்கிறேன் அப்படிங்கிறது கூடாது, ரெண்டாவது எனக்காக செய்கிறேன் அப்படிங்கிறதும் கூடாது. நான் செய்கிறேன் அப்படிங்கிறது உண்மையில கிடையாது, உண்மையில நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, பகவான் தான் செஞ்சு வைக்கிறான். இதுதான் கர்த்திருத்வ தியாகம் என்ற பெயர். நான் அப்படிங்கிறத உட்கொள்ளலாம், எனக்காக செய்கிறேன் அப்படிங்கிறதும் கிடையாது. இதுக்கு பல தியாகம் அப்படின்னு பெயர். எனக்காக செய்யல, எம்பெருமானுடைய பிரீத்திக்காக செய்கிறேன். இப்படி கர்த்திருத்வ தியாகம் பல தியாகம் இது எல்லாத்தோடையும் சேர்ந்து பண்ணோம்னா அதுக்கு சாத்திக தியாகம் அப்படின்றது. இதைத்தான் சாத்திக தியாகம் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில கிருஷ்ணன் உபதேசம் பண்ணும்போது தியாகா த்ரிவிதா புரோக்தா அப்படின்னு ஆரம்பிக்கும். தியாகம் என்பது மூணு விதமா இருக்கு அர்ஜுனா, சாத்திக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம் என்று மூணா இருக்கும். அதாவது சத்துவகுணம் அடியாக வரக்கூடிய தியாகம் சாத்திக தியாகம், ரஜோகுணம் அடியாக வரக்கூடியது ராஜச தியாகம், தமோகுணம் அடியாக வரக்கூடியது தாமச தியாகம். தியாகம் அப்படின்னா விட்டு விடுதல் என்ன அர்த்தம். ஒரு கர்மாவை விடுறதுக்கு தியாகம் அப்படின்னு பெயர். அப்போ பிரம்மஜானியா இருக்கிறவன் பிரம்மத்துக்கிட்டே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சவன் கர்மா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கர்மாவை விட்டுணும். ஏன்னா இதெல்லாம் பிரம்மத்தை பிடிச்சிட்டு இருக்கானே. உதாரணமாக சரணாகிதி பண்ணவன் எடுத்துக்கோ, சரணாகிதி பண்ணவனுக்கு உபாயம் எது அப்படின்னா பிரம்மன் தான் உபாயம். பிரம்மத்தை உபாயமாக அவன் பிடிச்சிருந்தபடினால இவன் எதுவுமே செய்ய வேண்டாம். இவன் எதுக்கு உபாயமான கர்மங்கள் செய்யணும், யாகாதி கர்மங்கள்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அதனால் இவன் செய்ய வேண்டியது என்ன கேட்டாங்க, தியாகம். அப்போ தியாகத்துக்கு எந்த மாதிரி தியாகம் பண்ணுறது என்று கேள்வி இருந்தால் அதுக்கு தான் கண்ணன் பதில் சொல்கிறார். மூணு விதமான தியாகம் இருக்குது, சாத்விக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம் அப்படின்னு. இதில் சாத்விக தியாகம் தான் நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமச தியாகம் அப்படிங்கிறது மோசமானது. தாமச தியாகம் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனத்தினால இல்லை சாஸ்திரங்களில் ஒரு விசுவாசம் இல்லாததுனால கர்மங்களை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தாமச தியாகம் என்று பெயர். எதுவுமே பண்ண மாட்டான், சந்தியாவதனும் பண்ண மாட்டான், வேற நித்திய கர்மான சாதனங்கள் எதுவுமே பண்ண மாட்டான், நாஸ்திகம் பேசிட்டு வெறுமை இருந்துருக்கான் அப்படின்னா அது தாமச தியாகம். ராஜச தியாகம் அப்படின்னா இவனும் கர்மங்களை பண்ண மாட்டான், ஆனா நாஸ்திகன் இல்லை. பின்ன என்ன கேட்டா சோம்பேறித்தனத்தினால பண்ண மாட்டான். இமாலையெல்லாம் ஒத்துன்னு இருக்கான், சாஸ்திரங்களெல்லாம் ஒத்துன்னு இருக்கான், ஆமா இப்ப அதை யார் பண்றது, நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னா நித்தியம் யார் அக்னிஹோத்திரம் பண்றது அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்தினால அதெல்லாம் நமக்கு முடியாது. அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனம் இருக்கு, சந்தியாவந்தனம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அஷ்டாஸ்திர ஜபங்கள்லாம் இருக்கு, அது முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆதார சக்தி முதலான கற்பனங்கள்லாம் இருக்கு, அது முடிஞ்சாச்சுன்னா அடுத்து
தேவரிஷி காண்டரிஷி பித்து தப்பனவருக்கு, அது முடிஞ்சாச்சுன்னா அடுத்து பிரம்மயஜம் இருக்கு அப்படின்னு வரிசையா இருந்தா. ஆமா இதெல்லாம் பண்றதுக்கு யாருக்கு சமயம் இருக்கு? எனக்கு ஒண்ணு சமயம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஏதோ சந்தியாவதம் பண்ணா போறோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கர்மங்களை எல்லாம் விடுறவன் கவியோ அவன் ராஜேந்திர தியாகம். சோம்பேறி தனத்தினாலையும் தன்னுடைய புத்தியை இதில் செலுத்துறதுக்கான ஒரு சிரத்தை இல்லாதவருடைய வேலையும் கர்மங்களை பண்ணாமல் ஓடுறதுக்கு ராஜச தியாகம் என்று பெயர். கர்மங்கள் மேல விசுவாசம் இல்லாத அப்படின்னாலையும் சாஸ்திரத்து மேல தேசம் இருக்கிற அப்படின்னாலையும் நாஸ்திகம் பேசிட்டு, ஆமா இந்த சாஸ்திரங்கள்னால என்ன லாபம் அப்படின்னு பேசிட்டு திரியறவன் அவன் பண்றது தாமச தியாகம். இதை ரெண்டு தியாகமே பண்ணக்கூடாது, இது ரெண்டுமே மோசமானது. இல்லை என்ன கேட்டால் சாத்திக தியாகம் பண்ணணும், சாத்திகனாக இருந்தது தியாகம் பண்ணணும், இவன் தியாகமும் சாத்திகமாக இருக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதான் அழகான விஷயம், கர்மங்களை பண்ணணும், பண்ணிட்டு தியாகம் பண்ணணும். இது என்னுடைய கர்மம் இல்லை. அது அழகான விஷயம் என்னன்னு கேட்டால் தியாகம்னா விட்டுடுறதுன்னு அர்த்தம், சாத்திக தியாகம்னா கர்மங்களை விட்டுடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. கர்மனா மனாரம்பாது அப்படின்னு ஆரம்பிக்கிற பகவத்கீதையில முதல்லயே கர்மங்களை செய்யாம இருந்தா உசத்தி அப்படிங்கிறது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா செய்துட்டு தியாகம் பண்ணும், செய்துட்டு அது எம்பெருமானுக்கு தியாகம் பண்ணணும், இதுதான் சாத்விக தியாகம். நல்ல காரியங்களை பண்ணணும், பண்ணிட்டு அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், பண்ணா அதுக்கு சாத்விக தியாகம். இப்போ கர்மத்தையும் வச்சுக்கலையோ இல்லையோ, இவன் நான் பண்றேன்னு சொல்லல, எம்பெருமான் பண்றான்னு சொல்றான், இதை நான் பண்ணல, எம்பெருமான் தான் பண்றான், இதை எனக்காக பண்ணல, எம்பெருமானுக்காக பண்றேன், இதனுடைய பலனும் எம்பெருமானுக்காக, இந்த கர்மாவும் எம்பெருமானுடைய சேர்ந்த கர்மா, அவனுக்கு சேஷமான கர்மா, அவனுக்கு ஆராதனமான கர்மா, இதுல எந்த அம்சத்திலையும் என்னுடையது கிடையாது, எல்லாமே எம்பெருமானை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடையது அப்படிங்கிற நினைப்பை உற்றுடானியோ அதான் தியாகம். தியாகம் அப்படிங்கிறது கர்மஸ்வரூப தியாகம் இல்லை அப்படிங்கிறார். உற்றுறதுன்னா கர்மஸ்வரூபத்தை விடக்கூடாது, கர்மஸ்வரூபம் உண்டு, கர்மத்தை பண்ணணும். என்ன என்ன கேட்டால் கர்மஸ்வரூபத்தில் நம்முடைய ஒரு சம்சர்க்கம் இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய சம்பந்தம், அதை விட்டுடணும். நம்மளுடைய அபிமானம், இது என்னுடைய, இது இது எனக்காக முதலான அபிமானங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த அபிமானத்தை விட்டுடும், விட்டாதுக்கு சாத்திக தியாகம் அப்படின்னு. அந்த தியாகத்தை கண்ணன் வந்து மூணு தியாகத்தை சொல்லி, சாத்திக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம், இந்த மூணுத்தையும் சொல்லி, இதில் சாத்திக தியாகம் தனக்கு பிடிக்கும், தன்னுடைய சித்தாந்தம் அதுதான், தன்னுடைய திருவுள்ளம் அதுதான் என்பதையும் பகவத்கீதையில் சொல்லியிருக்கும். அதனால நம்மளும் எல்லா கர்மங்கள்லையும் ஆரம்பத்தில் சாத்திக தியாகம் தான் கட்டாயம் பண்ணணுமே தவிர ராஜச தியாகமோ தாமச தியாகமோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது கர்மங்களை பண்ணாமல் இருக்கவே கூடாது. அப்போ பகவானேவ முதலே சொன்ன மாதிரி, பகவானேவ பிராத சந்தியா வந்தனாக்கிய கர்ம ஸ்வஸ்மி சொப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி. அதான் முடிக்கும் போதும் கடைசியில் சாத்திக தியாகம் உண்டு. பகவானேவா அப்படின்னு ஆரம்பித்து ஸ்வஸ்மை சொப்ரீதையே ஸ்வயமேவ காரிதவான் அப்படின்னு வரும். அதில் பகவானே தனக்காக தன்னுடைய பிரீத்திக்காக இந்த கர்மானுஷ்டானத்தை செய்து கொண்டான் என்ன அர்த்தம். ஆக இந்த சாத்திக தியாகம் அவசியம் செய்யணும் என்பதையும் சுவாமி தேசியம் நீங்கள் சாதித்தார். சில பேர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இந்த முதல்ல சொன்ன ஆரம்ப மந்திரம் கிருதஞ்ச கரிஷ்யாமி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆரம்ப மந்திரம், இந்த சாத்விக தியாகம், இதெல்லாம் சில அதிகாரிகளுக்கு மட்டும்தான், எல்லா அதிகாரிகளுக்கும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா சில பேர் விசேஷமா பண்றான், உபாசனம் பண்றா பண்ணுவா, அப்படி இல்லாட்டா பரமை காந்திகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் பண்ணுவாளே தவிர நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, நம்ம லௌகிகள் தானே, நம்ம ஆபீஸ்லாம் போயிட்டு இருக்கோம், இங்கே அங்கே போயின்னு இருக்கோம், நமக்கு இது கிடையாது, ஏதோ மகான்கள்லாம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, ஏதோ மகர்ஷிகள்லாம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் கிடையாது, எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுமே அவசியம் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் இது இந்த சாத்திக தியாகம் என்பது. எல்லாரும் அவசியம் பண்ணணும், ஸ்ரீ வைஷ்ணவ தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. இது சில பேருக்கு தான், யார் உபாசனம் பண்ணுறாலோ அவளுக்கு தான், இல்லை யார் பரமை காந்திகளா ஆச்சாரியாலா இருக்காலும் அவளுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னு பார்த்தா அவன் சாத்திக தியாகம் மாதிரி அந்த கிரந்தத்திலே இன்னும் பல விஷயம் சொல்லியிருக்காங்க. குருவந்தனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, குருவந்தனம் அதில் சொல்லியிருக்கு, குருவை நமஸ்காரம் பண்ணணும், குருவை சேவிக்கணுங்கிறது, இது எல்லாரும் தானே பண்ணுறோம். அதே மாதிரி தான் சாத்திக தியாகமும் எல்லாருக்கும் வரும். நிர்மாலிய பக்ஷண நிஷேதம் முதலானது, நிர்மாலிய பக்ஷணம் அப்படிங்கிறது சிவன் கோயில் முதலான கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது.
அதை சாப்பிடக்கூடாது, அந்த மாலையை உபயோகப்படுத்தக்கூடாது, அதுக்கெல்லாம் நிர்மால்யம் என்று பெயர். இது கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவாக தானே சொல்லியிருக்குன்னு வச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த கிரந்தங்கள்ல, அந்த சிவஸ்தவ தர்மசாஸ்திரங்கள்ல இதெல்லாமும் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பொதுவாக எடுத்துக்கிற மாதிரி இந்த சாத்திக தியாகமும் பொதுவாக எடுத்துதான். இது எல்லாருக்குமே பொது, எல்லாருமே சாத்திக தியாகத்தோடு தான் கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்படி சொல்லாமல் இது சில பேருக்கு மட்டும்தான் அப்படின்னா நம்ம மற்ற பேருக்கு சாத்திக தியாகம்லாம் கிடையாது, அப்போ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடும். அது கிடையாது. இந்த நியமம் எல்லா சீவைஸ்வரர்களுக்கும் உண்டு. சரணாகிதி பண்ணவனானாலும் பண்ணாதவனானாலும், உபாசனம் பண்ணவனானாலும் தியானம் பண்ணாதவனானாலும், ஆச்சாரியனாக இருந்தாலும் சிஷ்யனாக இருந்தாலும், தௌக்கிகனாக இருந்தாலும் வைத்திகனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், ஒரு தர்மத்தை வைஷ்ணவமாக பண்ணணும் அப்படின்னா, வைஷ்ணவ தர்மப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்போ சாத்திக தியாகம் பண்ணணும், பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும். அப்போ கரோமி என்று சகலம் பிரஸ்னை நாராயணா ஏற்றி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் சொல்கிறாரு, நான் என்னென்ன செய்கிறேனோ எல்லாத்தையும் பகவான் நாராயணனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே விசேஷமாக தான் சொல்லுது. இந்த ஸ்லோகம் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே, அதாவது வைஷ்ணவர்கள் இல்லாதவர்கள் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்கிறா கடைசியில். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்தனாவா பிரகதே சுபாவாத் கரோமி எத்ய சகலம் பரஸ்மை நாராயணா ஏற்றி சமர்ப்பியாங்க. நான் என்னென்ன செய்கிறேனோ எல்லாம் பகவான் நாராயணனுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இது மாத்திரம் போகாது. சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணுறேன் நாங்கிறது அதுலேயும் கிடையாது. பகவானே பண்ணிக்கிறாங்கிறது தான். இந்த கர்மாவை நான் பண்ணிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறது போகாது. இந்த கர்மாவை நான் பண்ணலை, பகவான் தான் என்னை கொண்டு பண்ண வச்சுக்கிறான். இந்த கர்மா என்னுடையது இல்லை, இது பகவானுடைய கர்மா. இந்த கர்மா எனக்காக இல்லை, பகவானுக்காக அப்படின்னு ஒன்று ஒன்றுலையுமே தன்னுடைய சம்பந்தத்தை விட்டுட்டு பகவத் சம்பந்தத்தை சேர்த்துக்கணும். அப்படி விசேஷமான வழிதான் இந்த சாத்திக தியாகம் அப்படிங்கிறது. இந்த கை கூப்பிட்டு இந்த சாத்திக தியாக மந்திரத்தை பகவானை வந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சாத்திக தியாக மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா கர்மங்களும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இங்கே நிர்ணயம் பண்ணலாம். ஆக வைஷ்ணவ தர்ம சாஸ்திரங்கள் அப்படிங்கிற சில சாஸ்திரங்கள் இருக்கு, அதனுடைய பெருமையை எடுத்து சொல்லி அதில் இருக்கக்கூடிய பிரதானமான சில விஷயங்கள், அதாவது ஆரம்ப மந்திரம், சாத்திக தியாகம் முதலான விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் இப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கார் என்பதாக இதில் அர்த்தம். இந்த திருநாமங்களில் பார்த்தாலே நிர்ணயதா சாதகா அப்படின்லாம் இருக்கு. அதாவது எல்லா விஷயத்தையுமே நிர்ணயமாக சொன்னவர், எல்லா விஷயத்தையும் சாதித்து சொன்னவர். அது ஒவ்வொரு விஷயம் இப்போ சுருக்கமாக இருந்தால் கூட, இப்போ சுருக்கமாக நாம் பார்த்தா கூட சுவாமி தேசிகன் கிருந்தங்களில் விஸ்தாரமாக இருக்கு. பல தர்மசாஸ்திரங்கள்லாம் ஆராய்ந்து பார்த்து இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் செய்யணும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினபடினால நிர்ணயதா அப்படின்னு சாதகா அப்படின்னு இருக்கு. அடுத்த திருநாமம் ராத்திரியந்த உத்தான சமய ஹரிகீர்த்தன சாதகா. ராத்திரியின் முடிவில் எழுந்திருக்கும் சமயத்தில் ஹரிகீர்த்தனம் செய்ய வேண்டும் என சாதித்தவர் என்ன அர்த்தம். இதுவரைக்கும் பொதுவான விஷயங்கள் பார்த்தோம். எந்த கர்மாவும் எம்பெருமானுக்கான கர்மம் அப்படிங்கிறதும், அதை எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பிக்கணும் என்பதையும், அதை சமர்ப்பிக்க வேண்டிய சாத்விக தியாகம் என்பதையும் இத்தனை பார்த்தோம். இனிவேளை ஆன்மீகம் ஆரம்பம். ஆன்மீகம்னா காற்றால் எழுந்ததிலேருந்து நாம் செய்ய வேண்டிய கர்மங்கள். அதில் முதல்ல எழுந்திருக்கும் போது செய்ய வேண்டிய காரியத்தை இப்போ ஆரம்பிக்கிறேன். முதல்ல பிராம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். பிராம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம். ரொம்ப விசேஷமானது அது. சூரியோதயம் ஆனப்புறம், சூரிய பகவான் வந்தப்புறம் தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையில் பார்த்தா சூரியோதய காலத்தில் தூங்கினா மகாபாபம் சொல்லியிருக்கு. சூரிய உதய காலத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் தூங்கக்கூடாது. இப்போ வைஷ்ணவனாக இருக்கிறவன் எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பித்து என்னென்னங்கிறத சாஸ்திரங்கள் சொல்கிறான். பெருமை ஏதோ எழுந்துட்டு வா போயிட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எழுந்துக்கும் போது இப்படி தான் எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எல்லாமே
நம்ம அனுஷ்டானங்களில் காலங்கிறது ரொம்ப முக்கியம், பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியோதயத்துக்குள்ள அர்க்கியம் சமர்ப்பிச்சிடணும், சூரியோதயத்தில் சூரியோதயம் ஆன உடனே சந்தியாவந்தரம் முடிச்சுடணும், உபஸ்தானம் பண்ணணும். இப்படிலாம் அழகாக எழுதி வச்சிருக்காங்க. இதில் சமயம் மாறக்கூடாது, சமயம் மாறிச்சுன்னா அது காலாதீதம் அப்படின்னு, காலம் தாண்டி போய் எத்தனை பார்த்துக்கு பிராயசித்தம் பண்ணணும், காலாதீதமாக பண்ணக்கூடாது. கால சமயம் சமயத்தில் பண்ணணும், சமயத்தில் பண்ண முடியன்னா அது ஒரு பாபம், அப்போ அதுக்கு பிராயசித்தம் பண்ணி ஆகணும் அப்படின்றது. அதனால தான் காலாதீத பிராயசித்தார்த்தம் துரிய அத்திய பிரதானங்கிற விஷயங்க. அத்திய பிரதானங்கிறது எப்போ பண்ணணும், சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி அத்திய பிரதானம் பண்ணணும். சூரியன் உதயத்துக்கு தயாராக இருக்கும்போது பகவான் சூரிய பகவானுக்கு அத்திய பிரதானம் பண்ணணும். இவன் பண்ணலை, இவன் எழுந்திருக்கிறதே 8 மணிக்குன்னா அவர் சூரிய பகவான் நேரம் மேலேயே வந்துடுவார். இப்போ போய் அவருக்கு அத்திய பிரதானம் பண்ணால் அது எப்படி உச்சிட்டுமா? அத்திய பிரதானம் அப்படின்னா யார் வராலோ வரவாள வரவேற்கிறதுக்காக பண்ணுறது தான் அத்திய பிரதானம். அதுக்குள்ளே வச்சுக்கோம், உடனே அவருக்கு அத்தியம் சமர்ப்பிச்சு அதுக்குள்ளே வாங்கோ அப்படின்னு கூட்டி அழிச்சின்னு போய் அவர் கை கால் கால் சோதிக்கிறதுக்காக பாத்தியம் சமர்ப்பிச்சு அத்தியம் பாத்தியம் முடியும். ஆக யார் வருகிறாரோ அவள் வரும்போது அவள் ஆத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அத்தியம் இருக்கும், பாத்தியம் இருக்கும். அதே மாதிரி தான் சூரியன் உதிக்கிறார் அப்படின்னா அப்போ சவித்திர மண்டலத்தில் மத்தியவர்த்தி, சவித்திர மண்டல மத்தியவர்த்தின்னு சொன்ன மாதிரி சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் சூரிய பகவானோடு கூட அவர் உதிக்கிறார். இங்கே நம்ம லோகத்துக்கு திருப்பையெல்லாம் போக்கடிச்சுட்டு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு ஆகிடும். இப்போ அவர் வரும்போது அவருக்கு அர்ஜியம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அவர் வரத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறது தானே உச்சிதமாக இருக்கும். சூரியன் வந்து 8 மணி ஆயிடுச்சு காத்தாலே வச்சுக்கோங்க, வந்தப்பறம் எதுக்கு அர்ஜியம் சமர்ப்பிக்கிறது? ஆனால் முன்னாடியே சமர்ப்பிக்கணும், முன்னாடி சமர்ப்பிக்க முடியல அப்படின்னா தப்பு. அப்போ அதுக்கு பிராயசித்தம், அது பார்க்க முடியும், அப்போ அதுக்கு பிராயசித்தம் பண்ணணும். அதுக்கு தான் காலாதீத பிராயசித்தம் என்று பெயர். பிராயசித்தார்க்கியம் துரியார்க்கியம் அப்படின்லாம் சொல்லுவாள். துரியார்க்கியம்னா 4வது அர்க்கியம்னு அர்த்தம், துரியம் என்னால் 4வதுன்னு அர்த்தம். ஏற்கனவே 3 அர்க்கியம் சமர்ப்பிச்சிருக்கான், இப்போ இது 4வது, இது லேட்டான அப்படின்னா இந்த 4வது. லேட் ஆகலாம் காத்தாலே அர்க்கியம் சமர்ப்பிக்கிறான் அப்படின்னா அவன் 3 அர்க்கியம் பண்ணா போறோம், 4வது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக சொல்ல வந்தா காலம்ங்கிறது அத்தனை முக்கியம், எல்லா அனுஷ்டம் இது மாத்திரம் இல்லை, உபநயனம் விவாகம் முதலானதெல்லாம் கூட காலத்தை தாண்டி பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பிராயசித்தம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போ அதே மாதிரி இருக்கு அப்படின்னால ஒருத்தன் சூரியோதயத்துக்கு முன்னாடி அர்க்கிய பிரதானம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் முன்னாடியே இருந்துக்கணும், ஸ்நானாதிகள்லாம் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிராமே முகூர்த்தே சம்பிராத்தே நித்ராம் பரித்திர்ஜேன்னு ஆரம்பம், நித்ரை எப்போ விடணும், தூக்கத்தை எப்போ தூக்கத்தை விட்டு எப்போ எழுந்துக்கணும் அப்படின்னா பிராமே முகூர்த்தே சம்பிராத்தே அப்படின்னு பிராம முகூர்த்தம் விடியற் காலையில் பிராம முகூர்த்தம் வந்த உடனேயே நித்ரையை விட்டுட்டு எழுந்திருக்கணும். எழுந்த உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் இதில் ஆரம்பிக்கிற எழுந்த உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் ஹரிநாம கீர்த்தனம். ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லணும். இதை சப்தகிருத்வா உச்சாரிய அப்படிங்கிற 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லணும். மகரிஷிகள் கூட இது செஞ்சுன்னு வந்தாலும் மகரிஷிகள்லாம் தியானம் பண்ணவர்கள் கூட தூங்க வேண்டி வந்ததுன்னா தூங்க வேண்டாம் முதல்ல ஹரிநாமத்தோடு தான் ஆரம்பிப்பான். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படிங்கிறார் ஆண்டார். முனிவர்களும் யோகிகளும் கூட மெல்ல எழுந்து ஹரின்னு சொல்கிறாராம், ஹரி என்ற பேரறவம் அப்படிங்கிற பேரறவம் அப்படின்னா 2 அர்த்தம். ஒரு பேரறவம்னா பெரிய சப்தம், ஹரி அப்படிங்கிறத உரக்க சொல்லணும், இப்போ மனசுக்குள்ள ஹரி ஹரின்னு சொல்லக்கூடாது. ஹரிஹி இது உச்சைஹி பட்டன் அப்படின்னு பாகவதம் கூட சொல்கிறது, ரொம்ப உரக்க 4 பேர் காதில் விடுற மாதிரி ஹரின்னு உரக்க சொல்லணும், அதான் பேர் அறவம். இன்னொன்று ஹரி என்ற பேர், ஹரி என்ற திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய அறவம் என்ன அறவம்னா சப்தம், திருநாம உச்சாரம், பேர் அறவம், பேர் தான் திருநாமம். இதே எது சொன்னார் அப்படின்னா எத்தனையோ திருநாமங்கள் இருக்கட்டும் இருந்தாலும் கார்த்தால் இருந்து சொல்ல வேண்டியது ஹரிநாமம். பகவானுக்கு 1008 திருநாமங்கள் இருக்கு, இன்னும் கூட பல திருநாமங்கள் இருக்கின்றன. இருந்தால் கூட ஒரு ஒரு சமயத்திலும் ஒவ்வொரு திருநாமம் விசேஷம் அப்படின்னு எடுத்திருக்கா.
பிரயாணத்துல கேசவ நாம ஸ்மரணம். பிரயாணம் போகும்போது கேசவா கேசவான்னு சொல்லிட்டு கிளம்பணும். போதன சமயத்துல கோவிந்த நாமஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா என்று. தூங்க போகும்போது மாதவ நாமஸ்மரணம், மாதவா மாதவான்னு. அதுபோல காத்தால் எழுந்திருக்கும் போது ஹரிநாமஸ்மரணம். இது ஒரு விவஸ்தை ஒன்று பண்ணியிருக்காங்க. மாற்றி சொன்னா தப்பா என்ன கேட்க வேண்டாம். ஆனா இந்த விவஸ்தை அழகான, அதுக்கான காரணமும் இருக்கு. காரணமும் நேசியம் சொல்றேன். அப்போ சில குறிப்பிட்ட திருநாமங்கள்ல சில காரியங்களை சொல்றது விசேஷமானது அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா சௌனகர் வந்து சௌனக மகரிஷி விஷ்ணு தர்மத்துல தூங்கி எழுந்திருக்கும் போது ஹரிநாமத்தை சொல்லணும் அப்படின்றது, இதையும் உறக்க சொல்லணும் அப்படிங்கிறது கேட்கிறவாளுக்கும் அந்த பலன் கிடைக்கும். அதனால பக்கத்து ஒருத்தர் தூங்கிட்டுட்டார்னா அவருக்கும் ஹரிநாம சொல்லணும் கிடைக்கும். இப்ப ஹரின்னு உறக்க சொன்னான்னா அவரும் அந்த நினைப்பார் இல்லையோ. இது இங்க ஹரிய ஏன் சொல்லுவானே அப்படின்னா, அதுக்கு காரணம் சுவாமி தேசியம் சொல்ற, முதல்ல ஹரி அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு அவதாரம். தசாவதாரம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் பல அவதாரங்கள் இருக்கு. அதுல தர்மதேவதனுடைய புத்திரர்களாக பகவான் எடுத்த அவதாரம் நாலு அவதாரம். ஒரு நர நாராயண அவதாரம், அதான் நரனாகவும் நாராயணாகவும் அவதாரம். அதுக்கப்புறம் ஹரியனுடைய அவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்ன இருக்கு. இதுல இந்த ஹரி அவதாரம் இருக்கு இல்லையோ, அவர் தான் நாம இங்க ஸ்மரிக்கிறோம். ஹரி ஹரி ஹரி, இந்த ஹரி அவதார பெருமாள் தான் கஜேந்திர மோட்சம் செய்து வைத்தார். இந்த புராணங்கள்ல இருக்கு கஜேந்திரன் புதனினுடைய காலில் மாட்டிக்கும் போது அப்போ பகவான் ஓடி வந்து காப்பாத்தினார் அப்படின்னு நம்ம புராண கதை கேட்கிறோம் இல்லையா. அந்த ஓடி வந்து காப்பாத்தின பகவான் இந்த ஹரி பகவான் தானா, ஹரி அவதாரம் செய்த பகவான் தானா. புராணங்கள்லயே கூட ஒரு விஷயம் இருக்கு, காத்தால தூங்கி எழுந்து உடனே கஜேந்திர மோட்சம் செய்த பகவான தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, நாமஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஹரி பகவான் தான் அவர் அப்படிங்கிற முடியினால ஹரி நாமஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னாச்சு. அத பிரிவா வந்து அழகா ஆன்மீகத்துல சோகமாவே கொடுத்துருக்கான். இந்த கஜேந்திர மோட்சம் எப்படி நடந்தது, ஹரி பகவான் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும், பிராத்தர் நமாமி பிராத்தர் பஜாமி பிராத்தஸ்மராமின்னு ஆரம்பிச்சு சோகங்கள் வரும். ஆணையானது ஆதி மூலமே கத்தின போது ஓடி வந்து காப்பாற்றின பகவானை நான் இப்ப ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு. பகவான் மாத்திரம் இல்லை, புராணங்கள்ல பார்க்கும்போது பகவானையும் அந்த ஆணையையும் அந்த க்ஷேத்திரத்தையும் அந்த வைபவத்தையும் எல்லாத்தையும் ஸ்மரிக்கணும், அந்த குளம் உட்பட அந்த முதலை உட்பட எல்லாத்தையும் ஸ்மரிக்கணும் அப்படின்னு இருக்கு. எல்லாம் விசேஷமா. அதனால ஹரி பகவான் அந்த விசேஷமான ஒரு அவதார வைபவம் அவருக்கு இருக்கிறபடினால அவரை நாம் இப்ப ஸ்மரிக்கணும் அப்படின்னாச்சு. ஹரி அப்படின்னா ஹரிப்பவன், அபஹரிப்பவன், போக்குபவன் என்ன அர்த்தம், நம்மளுடைய பாபங்களை போக்குபவன், நம்மளுடைய துக்கங்களை போக்கடிப்பவன் அப்படின்னு இருக்கிறபடினால முதல்ல ஹரிநாமத்தோடு ஆரம்பிக்கணும். நம்ம இன்னைக்கு காத்தாலேருந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். இந்த அனுஷ்டானங்களுக்கு தடையாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று பாபம், ரெண்டாவது துக்கம். நம்ம பாபம் தானே தடையாக வருது, பாபங்கிறது அனுஷ்டானமாக விட்டாமல் தடுக்கும். துக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஏதாவது விஷயத்தை நினச்சி துக்கப்பட்டுருந்தேன்னா இவனுக்கு எதுவுமே தோணாது. பாப்பந்தான் துக்கமாக முடியுது. ஆக இந்த பாபம் துக்கங்கள்லாம் போகணும் அப்படின்னா ஹரிநாம ஸ்மரணம் பண்ணால் பகவான் ஹரியானவன் ஹரிப்பவன் அபஹரிப்பவன் ஆன அப்படின்னால நம்ம பாப்பத்தையும் துக்கத்தையும் எடுத்துக்கிறான். ஹரீர் சரதி பாப்பானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா அப்படிங்கிறார். நம்மளாம் துஷ்டாளாக இருந்தால் கூட ஹரிநாமத்தை சொன்னோன்னா அந்த ஹரியானவன் பாப்பங்களையெல்லாம் அபகரித்து விடுறான் அப்படிங்கிறது ஹரி நாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்ல வந்த ஸ்லோகம். இது ஒரு அர்த்தம். அதனால பாபங்கள்லாம் போய் நம்மளுடைய அனுஷ்டானம் நல்லா நடக்கணும், அங்கே காரியங்கள்லாம் சுகமா இருக்கணும், சுகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஹரிநாமம். இன்னொரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஹரி அப்படின்னா இழுத்து கொண்டு போகும் செல்லுபவன் என்ன அர்த்தம்.
சசக்ய ஹரதே, அதாவது பிரம்மா சிவன் இந்திரன் முதலான தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, சூரியன் சந்திரன் முதலான தேவர்கள் என்ன, இது எல்லாரையும் 14 உலகங்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, காற்று என்ன, ஆகாசம் என்ன, இது எல்லாத்தையும் தன் வசப்படி இழுத்து பகவான் நடத்திட்டு போறான். லீடர் அப்படின்னு சொல்ற வழியோ அந்த மாதிரி முன்னாடி இருந்து பகவான் நடத்திட்டு போறானா, அதனால அவனுக்கு ஹரியின் பிரணாம். இது ஒரு அர்த்தம், ஹரியத்தை அபகரிப்பவன் என்ன அர்த்தம் இருக்க மாதிரி முன் நடத்தி நடத்தி செல்பவன், இழுத்து நடத்தி செல்பவன் ஒரு அர்த்தம். அந்த அர்த்தப்படி பார்த்தான்னா பிரம்மாதி தேவர்களையாமே தன் வழியில பகவான் இழுத்து அழகா நடத்திட்டு இருக்கான்னும் போது நம்மளையும் இந்த நித்தியகர்மான ஸ்தானங்கள் பண்ணும்படியும் பகவான ஆராதனம் பண்ணும்படியும் நம்மளையும் வழி நடத்தி பகவானை அழிச்சுட்டு போவான் அப்படிங்கிறது இந்த தன் திருநாமத்து மூலம் கிடைக்கிறது. அதனாலேயும் முதல்ல ஹரிநாமத்தை சொல்லுவது பிரசக்தம், பிரசக்தம்னா பொருத்தமா இருக்கு. இந்த அர்த்தங்களையும் சேர்த்து வச்சு நாம திருநாமத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் விசேஷம், ஹரிநாமத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. அமே பிராத்தஸ்மராம் பவபீதி மயாத்தி சாந்தி நாராயணம் கருட வாகன மஞ்சனாவம்னு ஆரம்பிச்சு 3 ஸ்லோகங்கள் ஆன்மீக கிரந்தங்கள்ல எல்லா கிரந்தங்களிலுமே இருக்கு. ஸ்லோகத்ரயம் இதம் புண்ணியம் பிராத்தருத்தாய யஸ்பட்டயது லோகத்ரய குருஸ்தஸ்மை தத்யாத் ஆத்மபதம் ஹரிஹி. இந்த ஸ்லோகத்ரயம் இந்த 3 யார் சொன்னாலோ அவளுக்கு லோகத்ரய குருவான பகவான் தன்னுடைய பதத்தையே கொடுப்பான் அப்படின்னு முடியுது. ஆனால் சம்சார சாபம் போகிறதுக்காக இன்னொன்று என்ன கேட்டால் கஜேந்திர மோட்சம் இருக்கு. கஜேந்திர மோட்சங்கிறது ஒரு ஒரு ஜலத்தில் திருப்பார்க்கடலில் ஒரு கடலில் ஆணையினுடைய கால முதலை கவ்வ முதலைக்கு சேர்ந்து ஆணையை மீட்டார் அப்படிங்கிறது தானே இருக்கு. பகவான் வந்து முதலையை சம்ஹாரம் பண்ணி ஆணையை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு தானே இருக்கு. இதுல எத்தனையோ தத்துவங்கள் அடங்கியிருக்கு உள்ளுக்குள்ள. முதல்ல முக்கியமான தத்துவம் என்னன்னு கேட்டான்னா பரதத்துவ நிர்ணயம். கஜேந்திரன் வந்து ஆதி மூலமே அப்படின்னு கத்தினாரா, ஏன்னு கேட்டானா என்ன காப்பாத்துறவர் அவர் தான், அவர் யாருங்கிறது கஜேந்திரனுக்கே தெரியாதா இருக்கும். ஏன்னா இந்த முதலையும் சிருஷ்டிச்சு என்னையும் சிருஷ்டிச்சு இந்த முதலை வாயில இந்த யானை மாட்டிக்கும்படி பண்ணி இந்த யானை எத்தனை இழுத்தாலும் இழுத்துக்க முடியல, முதலையை எத்தனை இழுத்தாலும் அதாலையும் இழுக்க முடியல. முதலையாவது யானையை வேகமாக இழுத்து ஜலத்துக்குள்ள போட்டுலாமோ இல்லையோ, அதுவும் முடியல முதலைக்கும். யானையாவது வேகமாக இழுத்து தன் காலில் இழுத்து தப்பிச்சுட்டு கரைக்கு வந்துடலாமோ இல்லையோ, அதுவும் யானைக்கு முடியல. யானை பாதி கரையில் இருக்கு, ஒரு கால் மாத்திரம் ஜலத்தில் இருக்கு. முதலை ஜலத்தில் இருக்கு, முதலைக்கு ஜலத்தில் பலம் அதிகம், யானைக்கு கரையில் பலம் அதிகம். இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்டு ஒட்டு கொடுக்காமல் மாத்தி மாத்தி இப்படியோ இழுத்துன்றது. அதுக்கு முதலைக்கு அதனுடைய ஆகாரம் வேணும், ஆணைக்கு தன்னுடைய உயிர் பழைக்கணும். இப்படி ரெண்டும் வேகமாக இழுத்துட்டு இருக்கும்போது ஒரு வழியுமே இல்லாம இருக்கும்போது யானை சிந்திச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, முதலையே சிருஷ்டிச்சோன்னு ஒருத்தன் இருக்கணும், என்ன சிருஷ்டிச்சோன்னு ஒருத்தன் இருக்கணும், இந்த முதலைக்கு இத்தனை சக்தி கொடுத்துருக்கான் அவன், எனக்கும் இத்தனை சக்தி கொடுத்துருக்கான், யானைக்கும் யானை பலத்தை கொடுத்துருக்கான், முதலைக்கும் அந்த யானையே பிடிச்சி இழுக்க முடியாத ஒரு சக்தி ஒன்று இருக்கு, அந்த சக்தியை கொடுத்துருக்கான். இப்படி லோகத்துல அது இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து லோகத்தை வழி நடத்துறவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஆதி மூலம் ஆதி காரணம் எல்லாத்துக்கும் காரணம். இந்த குணத்தை சிருஷ்டிச்சவன் யாரு, இந்த முதலை சிருஷ்டிச்சவன் யாரு, ஒன்று ஒன்றா யோசிக்கணும். அப்ப யாரோ ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, அவனை கூப்பிடலாம், அவன் சங்கல்பிச்சாதான் இந்த முதலை கிட்ட நம்ம காப்பாற்ற முடியும், வேற யாருக்கும் நடக்கிறது. ஆனால் அவன் தானே இது ஏற்பாடு பண்ணிடுறான், அதனால் அவன் நினைச்சாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி அவனை கூப்பிடலாம்ங்கிறதுக்காக ஆதி மூலமேன்னு சொல்லும்போது தான் எம்பெருமான் தானே நேரம் வந்தான் இவளை காப்பாற்றினான்னு சொல்லும்போது பரதத்துவ நிர்ணயம் என்னங்கிறதா, பரம்பொருளானவன் உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் சிவன் நாராயணன் அப்படிங்கிறத ஆன அழகாக காமிச்சு கொடுக்குறது. நமக்கு எத்தனையோ மகரிஷிகள் எல்லாம் சிரமப்பட்டு சாஸ்திரங்களை நிர்தாரணம் பண்ண விஷயம், அதான் ஒரு ஆணையானது ரொம்ப சுருக்கமாக நமக்கு காமிச்சு கொடுக்கறது, ஒரு கதையாக நமக்கு காமிச்சு கொடுக்கறது இந்திரமானே பரதத்துவம் அப்படிங்கிற விஷயம். எத்தனையோ வசனங்கள்லாம் இருக்கட்டும், வேத வசனங்கள், புராண வசனங்கள், இத்திகாச வசனங்கள், இதனாலே தெரியாத ஒரு விஷயம் சின்ன குழந்தைக்கு கூட இந்த கதை மூலம் தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஏற்பாடு எம்பெருமான் பண்ணியிருக்கான். அதனால இதை காத்தால் ஸ்மரிக்கணும்.
ஏன் அப்படின்னாட்டா நம்மளும் யானமாயிருந்தாங்க சுவாமி தேசி. கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராஹீர் விவாகம் விஷயீர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆத்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே அப்படின்னு அஷ்டபுஜத்தை சொல்லும்போது நானும் யானை மாட்டிருந்தான், யானை ஒரு ஜலாசயத்துல ஒரு சமுதிரத்துல மாட்டின்றவாறு நானும் சம்சார சாகரத்துல மாட்டின்றிருக்கேன். யானையை வந்து முதலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி என்னையும் இந்த சம்சாரத்துல விஷயங்கள்லாம் பிடிச்சு இழுத்துண்டு. சம்சாரத்துக்குள்ள என்னை போட்டு அமுக்கிறதுக்காக என்னை பிடிச்சு இழுத்து உள்ள இழுக்கிறது. நானும் சம்சாரத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக கரையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதாக நான் இந்த பக்கம் இழுத்துட்டுருக்கேன். ஆனால் இப்படி அது ஒரு பக்கம் இருக்க, நான் அதுக்கு நேர் எதிர் பக்கம் இருக்க, அப்போ இப்படியே ஒரு போராட்டம் ஒன்று நடந்துருக்கு இந்த சம்சாரத்தில். நமக்கும் விஷயங்களுக்கும் நடக்கிற போராட்டம், விஷயத்தை உதறி தள்ளிட்டு தூர அப்பால தள்ளி எட்டி உதச்சிட்டு சம்சாரத்தை தாண்டி வெளியில வரணும் அப்படின்னா சொப்பரேசனத்தினால அது முடியல, நம்மளால அது முடியல. என்னதான் பலம் இருந்தாலும் நம்மை காட்டுற விஷயங்களுக்கு பலம் ரொம்ப நிறையா இருக்கு. நம்மளையும் இழுக்கிறது வித்வாங்கம் அப்படி கரிசதிங்கிற மாதிரி அதுலயாவது சுவாமி தேசியம் சொல்றாரு. யானைக்காவது ஒரு முதலை நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கிராகை விவாகம் விஷயேறு விகிருஷ்டா ஒரு முதலை எனக்கு பத்து முதலை பிடிச்சு இழுத்துருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா சம்சார வாக்கமும் ஒரே வழி ஒன்னத்தவர் ஒரு வழி கிடையாது. ஆனா அஷ்டபுஜம் பிரபத்தியே அப்படின்னு அன்னைக்கு கஜேந்திர ரக்ஷணம் பண்ண பகவானை ஸ்மரிச்சு அவரை தான் நான் இப்போ சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்ப அதனால இந்த சம்சாரத்துல சாகரத்துல இருக்கக்கூடிய நம்முடைய கதை இருக்கும் இல்லையோ, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் முன்னாடி கஜேந்திரனுடைய கதை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கஜேந்திர பெருமாள் காப்பாத்தினா மாதிரி நம்மளையும் பகவானே வந்து பகவான் ஹரியே வந்து நம்மளையும் காப்பாத்தினா உண்டே தவிர வேற வழி கிடையாது. நமக்கு வேற சொப்பரேத்திரத்தாலும் நம்மளால வெளியில வர முடியாது. இப்ப நித்தியகர்மானுஷ்டானங்களும் எடுத்துவோம், மோட்சமெல்லாம் இருக்கட்டும் மோட்சத்தை விட்டுடுவோம், நித்தியகர்மானுஷ்டானங்களும் எடுத்துவோம். இந்த விஷயங்களை எல்லாம் மீறி நித்தியகர்மானுஷ்டானங்கள் பண்ணணும். காத்தாலையும் வந்து சன்னியாசம் பண்ணும்போது வாசல்ல பேப்பர் வரும், உடனே அது பேப்பர் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை, சந்தியாவதனம் பண்ணணும். சந்தியாவதனம் முடிஞ்சா அதுக்கப்புறம் மற்ற அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பிரம்மயஜங்கள்லாம் பண்ணி ஏதாவது பேப்பர் பார்க்கறது என்ன, அது நம்மளை இருக்குது. ஒரு பக்கம் பேப்பர் இருக்கு, இன்னொரு பக்கம் டிவி இருக்கு, இன்னொரு பக்கம் வேற யாராவது நான் பார்க்குறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவா இருக்கு, இன்னொரு பக்கம் கிரகத்திலேயே குழந்தைகள் அதுதான் குழந்தைகளுடைய ஆவசியங்கள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், ஆத்துக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள், இந்த என்னென்ன கடைக்கு போன முதலானதெல்லாம் இதெல்லாம் அநேகம் இருக்கு. இப்படி எல்லாம் ஒன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கச்சு இத்தனைக்கும் நடுவில் நம்மளுடைய நித்தியகர்மான ஸ்தானம் நடக்கும். டெலிஃபோன் மணி அடிக்கும், அப்பதான் செல்போன் மணி அடிக்கும், அது எடுக்கிறதான் தோணும், எடுக்காமல் இருக்கிறதா அப்படின்னு தோணும். அப்போ இத்தனையும் இருக்கும்போது இது அத்தனை முதலைகள், இது அத்தனையும் நம்மளை இருக்குமா, இதிலிருந்து விடுபட்டு நாம் வந்து நித்தியகர்மான ஸ்தானங்களை பூர்த்தியாக நடக்கிறோம் அப்படின்னா எம்பெருமானை அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. அதனால இதெல்லாம் ஆரம்பத்தில் ஹரிஸ்மரணத்தோடு கூட கஜேந்திரன் எம்பெருமான் காப்பாற்றின அந்த வைபவம் இருக்கு, அதையும் ஸ்மரிச்சுண்டு நாம் நித்தியகர்மான ஸ்தானங்களை ஆரம்பிக்கிறது பிரசக்தமாக இருக்குது, சரியாக இருக்குது. அப்போதான் பகவான் நம்மளை வந்து அந்த முறையை ஒழிச்சு ஆணையை காப்பாற்றினா மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நமக்கு தேர்ந்து தள்ளி வச்சு நம்மளை காப்பாற்றும். குறிப்பாக நமக்கு நல்ல புரிஞ்சியை கொடுத்தாவது காப்பாற்றணும். இதுக்குமான் எது இருந்தாலும் வேண்டாம், பேப்பர் இருந்தாலும் சரி, இன்னொன்று இருந்தாலும் சரி, நித்தியகர்மான ஸ்தானத்தின் போது வேண்டாங்க. ஒரு பக்கம் பேப்பர் பார்த்துன்னு ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஃபோன் என்ன வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே பேசிகிட்டே ஆராதனை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி ஒரு புத்தியே எம்பெருமான் நமக்கு கொடுக்கும், இதுதான் ஹரதே பிரசஸ்ய ஹரதே. நம்மளை வழி நடத்தி ஐச்சியம் போனோம் பகவான், நல்ல புத்தியை கொடுத்து வழிநடத்தி எடுத்துன்னு போனோம். முதலே கொண்ட மாதிரி நமக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒழித்து நம்மளை நல்ல வழிக்கு ஐச்சியம் போனோம். கஜேந்திர ரக்ஷ பகவான் செய்யும்போது என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் நம்ம விஷயத்திலையும் பகவான் பண்ண வேண்டி இருக்கு பகவானுக்கு, அது பெரிய விஷயம் இல்லை. கஜேந்திரனை காப்பாற்றுறது உண்மையிலே பெரிய விஷயம் இல்லை, நம்மளை விஷயங்கள் கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் பகவானுக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம். இதை பகவான் கட்டாயம் செய்யணும், செய்ய வேண்டி இருக்கு.
ஏன்னு கேட்டா நம்ம ஹரிநாமத்தை சொல்றபடினால அவன் அதை தம் பொறுப்பாக சென்று அவன் செய்யறானா. அதனால இந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள போட்டு வச்சுண்டு இதெல்லாம் ஸ்மரிச்சுண்டு ஹரிநாம கீர்த்தனம் அப்படின்னு ஹரீர் 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 ஹரிஹி என்று சொல்லுவான். அர்த்தகிருத்து ஹரிநாமத்தை சொல்ற வழக்கம் அதை இந்த திருநாமத்தில் அழகாக ராத்திரியந்த உத்தான சமய ஹரி கீர்த்தன சாதகா ராத்திரனுடைய முடிவில் இருந்திருக்கும் போது ஹரி கீர்த்தனத்தை சாதித்தவர் என்றார். அழகா சொல்ற இருந்திருக்கும் போதுங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அதாவது தூங்கி ஹரி ஹரிநாமம் எப்ப சொல்லணும் ஒருத்த கேட்ட தூங்கி எழுந்தப்புறம் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு தானே சொல்லணும். முன்னாடி அசுத்தமா இருக்கச்சு எப்படி சொல்றது? ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் சொல்லலாமா, இல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாமா, இல்ல பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஊத்தப்பண்ணா இருக்கும் அந்த சமயத்துல ஒரே நாசம் ஆகும், அப்போ அப்போ போய் ஹரிநாமத்தை சொல்லலாமா, இல்லை எழுந்து உட்காந்து கை கால்லாம் மடக்கின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் எழுந்திருக்கும் போதே சொல்லணும். உத்தான சமய இதுக்கு ஒன்று நாலு நட்சத்திரங்கள்லாம் பார்க்க வேண்டாம், இதுக்குன்னு ஒரு ஆசாரங்கள்லாம் தேவையில்லை, பகவான் நாமாவை சொல்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இவனுடைய நாம ஹரிநாமம் தானே சொல்ல போகிறோம், இது போய் சுத்தமாக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு போச்சு சொல்லலாம், வரச்சு சொல்லலாம், உட்காந்து சொல்லலாம், படுத்துக்கொண்டே சொல்லலாம். உத்தான சமயம்னா படுக்கையை விட்டு எழுந்து உட்காந்து சொல்லணுங்கிறது கூட இல்லை, படுத்துட்டே கூட சொல்லலாம், ஹரிநாமத்தை சொல்லிட்டே எழுந்திருக்கு. நாமஸ்மரணத்துக்கு காலதேச வியவஸ்தை எல்லாம் பார்த்தா நடக்காது இல்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எப்போ நாமஸ்மரணம் பண்ணுறது? ஏன்னா வைதிகமான ஒரு அனுஷ்டானமாக இருந்தால் அப்போ மகர்ஷிகள் சொன்ன மாதிரி காலதேச வியவஸ்தை எல்லாம் பண்ணணும். இதுவும் உத்தமமான ஒரு வைஷ்ணவ தர்மம். இதில் காலதேச வியவஸ்தை கிடையாது, அதிகாரி வியவஸ்தை கிடையாது, தீர்த்தில் சொல்லலாமா கூடாதான் வியவஸ்தை கிடையாது, தீர்த்தில் கூட சொல்லலாம், இவர் சொல்லலாமா இவர் சொல்லக்கூடாதான் கிடையாது, யார் வேணுமானாலும் சொல்லலாம், உபநயன மானமான வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் சொல்லலாம், காதில் போடல் இருந்தால் கூட சொல்லலாம் ஹரிநாமத்தை. அத திருநாமத்தில் ராத்திரியந்த உத்தான சமய அப்படிங்கிறது, தூங்கி எழுந்து பகவான் நாம ஹரிநாமத்தை சொல்லணும் அப்படின்னு நாம சொல்லுவோம், ஆனால் தேசிங் அப்படி சொல்லல, தூங்கி எழுந்திருக்கும் போதே ஹரிநாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறார். அதனால் படுத்துட்டே கூட சொல்லலாம், சரி சரி சரியான வரக்கு சொல்கிறது, அதனாலே ஒரு தோஷமும் கிடையாது. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள், தூங்கி எழுந்தப்புறம் என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே அடுத்த திருநாமத்திலேருந்து வரப்போகுது. இப்போ இதுவரை 562 திருநாமம் அத்தியந்த உற்சான சமய ஹரிகீர்த்தன சாதுகா அப்படிங்கிறது வரைக்கும் ஆச்சு. அடுத்து ஆக்கிரமணம் பண்ணணும் அப்படிங்கிற முதலான விஷயங்களை எல்லாம் அடுத்த திருநாமத்திலேருந்து பார்க்கலாம். கவிதாஸ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.